Today, God is good all the time. Praise the Lord. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக, ஊக்கம் அடைவதாக, ஊக்கம் அடைவதாக. அன்புக்குரியவர்களே, கடவுளை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள். அவரை தேடுபவருக்கு எதுவும் குறைபடாது. அவரை தேடுபவர்கள் புத்துயிர் பெறுவார்கள். அவரை தேடுபவர்கள் மகிழ்ச்சியின் தைலத்தினால் நிரப்பப்படுவார்கள். பிரியமானவர்களே, இயேசு நற்செய்தி வழியாக இப்படி நமக்கு சில காரியங்களை தெளிவுபடுத்துகிறார், உணர்த்துகிறார், அறிய செய்கிறார். மத்தேயு 11:20-24 முடிய உள்ள இறைவசனங்கள். இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை, எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். குரோசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு. பெத்சாயித நகரே, ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்குடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பர்நாகூமே, நீ வானளவா உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் யாருக்காவது நல்ல காரியங்கள் செய்து ஏதாவது கொடுத்து உதவி அவர்களுடைய வாழ்க்கை எப்படியாவது உயர வேண்டும், நன்றாக வேண்டும் என்று விரும்பி சில காரியங்களை செய்தால் அவர்கள் நம்மிடத்திலிருந்து பெற்றதை எல்லாவற்றையும் அழித்து ஒன்றுமே இல்லாதவர்களைப் போல அவர்களுடைய வாழ்வு இருந்தால் அது நமக்கு வருத்தம் அளிக்கும் அல்லவா? சில பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள். பிள்ளைகள் உழைத்து உருவாக்கினதல்ல, பெற்றோர்களுடைய கடின உழைப்பு, நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி உழைத்த உழைப்பினுடைய பயன்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது
பிள்ளைகள் அதையெல்லாம் அழித்து விட்டால் பெற்றோர்களுக்கு அது எவ்வளவு வேதனையாக இருக்கும் யோசித்து பாருங்கள். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த கொரோசின் நகரிலே, பெத்சாயித நகரிலே பலவிதமான அரிய காரியங்களை அந்த இடத்திற்கு அந்த மக்களுக்கு செய்தார். அந்த மக்கள் மனம் திரும்பவில்லை, மாறவில்லை. ஆகவேத்தான் இயேசு இப்படி சொல்கிறார், உங்களுக்கு நான் செய்தது வேறு யாருக்காவது வேறு இடத்திலே செய்திருந்தால் அந்த இடம் இன்றைக்கும் நிலைத்திருக்குமே, அந்த மக்கள் மனம் மாறி இருப்பார்களே என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், உங்களுக்கு ஐயோ கேடு, ஐயோ கேடு, மனவேதனையோடு சொல்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு இந்த இறை வார்த்தை வெளிப்படுத்தப்படுகிறது. கடவுளால் நாம் வழி நடத்தப்படுகிறோம். கடவுள் நமக்கு தந்திருக்கிற தானங்கள் ஏராளம். அவருடைய அருளும் ஆசீரும் ஆற்றலும் நம்மை தாங்கி நடத்துகிறது. இதை உணராமல் இருக்கக்கூடாது, இதை உணர வேண்டும். இதை உணர்ந்து அவருக்கு ஏற்ற மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறார். ஒரு இடத்திலே இயேசு இப்படி சொல்கிறார், மக்களே, நான் உங்களை தேடி வந்த காலத்தை நீ அறியவில்லையே, நீ அறியவில்லையே. பிரியமானவர்களே, கடவுள் யார் மேல் அன்பு கூறுகிறாரோ அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்துகிறார். எதற்கு? நீ மனம் திரும்பி ஆர்வமுள்ள வாழ்க்கை நடத்து. இதோ நான் கதவுண்டை நின்று தட்டுகிறேன், ஒருவன் எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் அவருடைய உள்ளத்திலே நுழைந்து அவரோடு விருந்துண்பேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இயேசுனுடைய பாடுகளுடைய உச்சக்கட்டத்தில் எருசலேமே நோக்கி இப்படி அழுகிறார், எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை அரவணைக்க தேடுகிறது போல எத்தனையோ முறை உன்னை நான் அரவணைக்க தேடினேன், எத்தனையோ முறை உன்னை சந்தித்தேன், எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறேன், நீ இன்னும் மனம் திரும்பவில்லையே என்று சொல்லிவிட்டு அழியப் போகிறாயே என்று வேதனைப்பட்டார், கண்ணீர் வடித்தார். பிரியமானவர்களே, இயேசுனுடைய மனநிலையில் யாரும் அழிந்து போகக்கூடாது. ஒருவரும் கடவுளுடைய அரசிலே இடம் பெறாமல் போகக்கூடாது. நாம் இந்த உலகத்திற்கு மட்டும் உரியவர்கள் அல்ல, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல, நமக்கு விண்ணகமே தாய் நாடு. அங்கிருந்து மீட்பர் வருவார் என நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்நாளிலே கடவுள் நம்மோடு இருந்து செயல்படுவதை நாம் உணர்வோம், அறிவோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் அவருடையது, பொன்னும் அவருடையது, வெள்ளியும் அவருடையது, இந்த வானம் பூமி சகலமும் அவருடையது. அவரிடத்திலிருந்து அவர் படைத்த படைப்பை வைத்து கடவுள் சொன்னது போல இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், நீங்கள் உழைத்து வாழுங்கள். உங்களுடைய உழைப்பிலும் உங்களுடைய முயற்சியிலும் நீங்கள் செய்கின்ற காரியங்களிலும் கிடைக்கின்ற காரியங்களிலே நீங்கள் நல்லது செய்து நல்லவர்களாக வாழுங்கள். ஆகவே இந்நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை மையப்படுத்தி அவர் நமக்கு தந்திருக்கிற தாலந்துகள், திறமைகள், தானங்கள் எதற்காக? எல்லா பொது நன்மைக்காக. இதை அறிவோம். நாம் ஏதோ எப்படியும் வாழ்ந்து நமக்கு உள்ளதை எப்படியும் ஒரு தவறான நிலைக்கு நாம் பயன்படுத்தி வாழ வேண்டியவர்கள் அல்ல. நமக்கு தந்திருக்கிற திறமைகள் எல்லாம்
நமக்கு தந்திருக்கிற ஞானம், அறிவு, விவேகம், நமக்கு தந்திருக்கிற உடல் வலிமை, நமக்கு தந்திருக்கிற உணவுகள் எல்லாம் அது கடவுளுடைய ஒரு மாபெரும் வல்ல செயல்கள். அது ஆகவே இதை உணர்வோம். இதை அறியாமல் நான் என்னால் தான் எனக்கு இருக்கிற எல்லா ஆற்றலும் திறமையும் என்னுடைய வலிமையும் எப்படியும் எதற்கும் கடவுள் விருப்பமில்லாத காரியங்களை அதை செய்து கடவுளை மறந்து வாழ வேண்டியவர்கள் அல்ல. இன்றைக்கு அப்படி நமக்கு உணர்த்தப்பட்டும் நாம் வாழ்ந்தால், நம்முடைய வாழ்வு அப்படி சென்று கொண்டிருந்தால், ஒருவேளை ஐயோ கேடு என்றுள்ள ஒரு அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் இடம்பெற வேண்டியிருக்கும் என்பதையும் உணர்வோம். இதிலிருந்து நாம் மனம் மாறுவோம், இதிலிருந்து நாம் விடுபடுவோம். மனம் மாறிய மக்களாக, மனமாற்றத்தின் வழியாக நல்ல ஒரு வாழ்வு நம்மிலே உருவாக நாம் இன்றைக்கு இந்த நாளிலே வேண்டி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இப்பொழுதும் கூட எங்களோடு இருக்கிறது. காலைதோறும் தட்டி எழுப்பி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவரே, காலைதோறும் உமது முடிவுறாத பேரன்பும் தீராத இரக்கம் புதிதாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கின்ற, எங்களோடு இருந்து செயல்படுகின்ற ஒவ்வொரு நிலைகளையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை உணராமல், இதை மறந்து உலக ரீதியிலே ஆண்டவரே பலவிதமான மனந்திரும்பாத மக்களைப் போல ஆண்டவரே சாதாரண தீமைகளை செய்து ஆண்டவரே சாதாரண மக்களைப் போல வாழ்கின்றவர்களாக இல்லாமல், ஆண்டவரே நீரங்களை தேடி வருகிற, எங்களுக்கு உணர்த்தப்படுகிற இந்த இறைவார்த்தைகள் வழியாக எங்களை சந்திக்கின்ற நிலையிலே எதிலிருந்தெல்லாம் மாற்றமடைய வேண்டுமோ அதிலிருந்தெல்லாம் மாற்றமடைந்து வாழ அருள் புரிய இந்த நாளிலே ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சன்னிதானத்திலே அடிமை வேண்டி ஜெபிக்கிறேன் அப்பா. யார் யாரெல்லாம் ஆண்டவரே மக்களை துன்புறுத்துகிறவர்களாக இருக்கிறார்களோ அதிலிருந்து மனம் மாறுவார்களாக, கடினமான வார்த்தைகளை சொல்லி மற்றவர்களுடைய உள்ளங்களை புண்படுத்தக்கூடியவர்களாக வாழ்கிறவர்களாக இருந்தால் அதிலிருந்து மனமாற்றம் அடைவார்களாக. ஆண்டவரே பொய்மையிலிருந்து மெய்மைக்கும், இருளி நின்று வெளிச்சத்திற்கும், சாவி நின்று வாழ்வுக்கும் ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக வேண்டுகிறேன். ஆண்டவரே மனமாற்றமடைந்த மகனாக, மகளாக ஆண்டவரே இளைய மகன் அறிவு தெளிந்து ஆண்டவரே தந்தையினிடத்திலே போவே, அங்கே போன உடனே அவனுக்கு ஆண்டவரே அந்த தந்தை வழியாக தகப்பன் வழியாக ஒரு புதிய வாழ்வு கிடைத்தது போல ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொருவரிலும் உருவாவதாக. பழையன மறைந்து போகட்டும், புதியன தோன்றட்டும். ஆண்டவரே உடல் ரீதியாக இருக்கிற ஏதாவது பலவீனங்கள், நோய்கள், பாதிப்புகள் இருந்தால் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆற்றல் வெளிப்படுவதாக. தேவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசு வழியாக தம்முடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாட்களில் உள்ள எந்த விதமான கொள்ளை நோய்களும் ஆண்டவரே உடலை வாழ்க்கையை பாதிக்காதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே தொடர்ந்து வழி நடத்தும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வீக சமாதானம், அமைதி தங்குவதாக, ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தங்குவதாக. குடும்பத்திலே எப்பொழுதும் ஒரு அமைதி நிறைவிருக்கட்டும் ஆண்டவரே. தொழில்கள் செய்கின்ற தொழில்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு உகந்ததாக, அது அனுகிரகமாக ஆசீராக மாறுவதாக ஆண்டவரே. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், வேலைக்காக இயங்குகிறவர்கள்
ஆண்டவரே எல்லாருடைய தேவைகளையும் ஆண்டவரே நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த உலகம் எங்களுக்கு நிரந்தரம் அல்ல. ஆண்டவரே நிரந்தரத்தை நோக்கி வாழ்க்கை பயணம் இருக்க உதவி செய்தருளும். எண்ணிக்கை இல்லாத எபிரேயர் 12 சொல்கிறது போல, எண்ணிக்கை இல்லாத சாட்சிகள் எங்களை சூழ்ந்து நிற்க, எங்களை எளிதில் பயப்படுத்துகிற பாவத்தையும் சுமையும் உதறி தள்ளிவிட்டு, எங்களுக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்திலே மன உறுதியோடு ஓட உதவி செய்தருளும். நம்பிக்கை தொடங்குகிறவரும் அதை வழி நடத்துகிறவரும் அதை நிறைவேற செய்பவருமான இயேசுவிலே கண்களை பதிய வைத்து ஓட அருள் செய்யும். எல்லா தடைகளும் மாறுவதாக, எல்லா தடைகளும் மாறுவதாக. உயிருள்ள இறைவனின் ஆவியே எங்களில் எழுந்தருளும். என்னோடு சேர்ந்து இந்த ஜபத்தில் பங்கெடுத்து ஒப்புக்கொடுங்க. உயிருள்ள இறைவனின் ஆவியே எங்களில் எழுந்தருளும். உடையும் எங்களை உருமாற்றும், உடையும் எங்களை உருமாற்றும், நிரப்பும் எங்களை பயன்படுத்தி நல்வழி நடத்தி குணப்படுத்தி சாட்சியாய் நிறுத்தும். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே எங்களில் எழுந்தருளும். உயிருள்ள இறைவனின் ஆவியே எங்களில் எழுந்தருளும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகின்ற திரியினை அணைக்காதவர், நீதியையும் நேர்மையையும் நிலை நாட்டும் வரை மாறாதவர், விடுதலையின் தெய்வம் என் இயேசு, நீ என் சொந்தம், நீ என் பந்தம், நான் நொறுங்கிடும் நேரங்களில் ஆழின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு, சூரை செடியின் அடியிலே உம் பிரசன்னத்தை உணர்கிறேன். தெய்வமே நீ என் சொந்தம், நீ என் பந்தம், நான் ஒருங்கிடும் நேரங்களில் சூடான பாலைவன பயணத்திலே தாகத்தால் என்னாவு தவிக்கையிலே ஆகாரின் குழந்தையின் அழுக்குரல் கேட்டவர் என் ஆத்மதாகமும் தீர்க்கின்றார். நீ என் சொந்தம், நீ என் பந்தம், நான் ஒருங்கிடும் நேரங்களில் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே,
നന്ദി യേശുവേ, നന്ദി യേശുവേ. ആമേൻ. ഗോഡ് ബ്ലെസ് യു.